பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? அன்புக்காக எதிர்பாராத உள்ளங்கள் கிடையாது. அந்த அன்பு நம்மக்கிட்ட காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்மக்கிட்ட யாராவது அன்பாக பேசுனா, சார் நம்மளை எந்த அளவுக்கு நேசித்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா மனுஷனுடைய இருதயம் அந்த அன்பை அடக்கி வைத்திருக்குது, அந்த அன்புக்குள்ளே அடங்கி இருக்குது. அதிகாரமாக சொல்கிறத நம்ம கேட்குறத காட்டிலும் அன்பாக ஒருத்தவங்க சொல்லும்போது கேட்கணும்னு தோணுது. அப்போ இந்த அன்பு அவ்வளவு ஒரு ப்ரீசியஸ் ஆனதுங்க. இதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரத்தில் 2வது வசனம் ஒன்று சொல்லுது, அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. யாருனே தெரியாத அந்த மக்கள் நாங்கள் ஒரு பிரச்சனையில் பாடுகளில் அந்த கரையேறி அந்த தீவுக்கு போகும்போது எங்களை அவ்வளோ நேசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாங்க. இன்றைக்கி தெரியாதவங்கக்கிட்ட அன்பு காட்டுறதை காட்டிலும் அதுவே பெரிய விஷயம். ஆனால் தெரிஞ்சவங்கக்கிட்ட அன்பு காட்டுறது கூட குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி அதிகமாக தொலைந்து போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிற உறவுகள் உண்டு, கட்டின மனைவி கணவன் அந்தக்குள்ளே அன்பு, ஆரம்பத்தில் இருந்த அன்பு நாட்கள் போக போக ஏதாவது ஒரு காரணங்கள் தடுத்து நம்மளை அந்த அன்பு குறை வைக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் அவரை அறியாததுக்கு முன்பாகவே நம்மிடத்தில் அன்பு கூறியிருக்கிறார். அந்த அன்புக்காக அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே இருக்கட்டும். ஒரே ஒரு விஷயந்தாங்க, எதிர்பார்த்து ஒருத்தவங்ககிட்ட அன்பு காட்டணும் அப்படின்னா நம்ம ஏமாந்து தான் போவோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தர் எப்படி நம்ம ஏதாவது அவருக்கு செய்வோம்னு நினச்சா நம்மக்கிட்ட அன்பு காட்டுறாரு அப்படி இல்லை. அது மாதிரி தான் நம்மளும் யார் நமக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலைனாலும் பரவாயில்ல, என்னிடத்துல இருக்கிறது அன்பான குணம், அந்த அன்பான குணத்தை நான் எடுத்து வெளியவே காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம எப்பொழுதும் நம்ம அன்பின் குணத்தையும் அன்பின் முகத்தையும் காட்டுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, எங்களிடத்தில் தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்கள், அப்பா எங்கள் குடும்பத்தினர், இப்படி எல்லா இடங்களிலும் எங்களுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறது அன்பான குணமாக இருக்கட்டும். அவைகளையே நாங்கள் காட்ட கர்த்தருக்கு கிருபை தாரும். அப்பா ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நீர் அந்த வழியிலே நடத்துங்க அப்பா. அன்பினாலே யாவற்றையும் சாதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். யாரையும் அதிகாரப்படுத்தி நாங்கள் ஒன்றையும் செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே உங்கள் அன்பை காட்டினது போல நாங்களும் ஆண்டவரே எங்கள் அன்பின் நிமித்தமாய் அப்பா ரட்சிப்புக்குள்ள ஜனேகரை நடத்த கர்த்தருக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.